கர்தாயிவ சம்பிருத்தௌ வா கர்த்த பிரதிபத்தயே ஜகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வு குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடி இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி தேன் தமிழொழி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபீடத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். இன்றும் மங்களகரமான குரோசி வருஷம் ஆவணி மாதம் 31ஆம் நாள் 16/9/2024 திங்கட்கிழமை. இன்றோடு இந்த ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளைய தினம் புரட்டாதி மாத பிறப்பு. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து இன்று சோமவாரம் என்கின்ற திங்கட்கிழமை ஆலய வழிபாடுகளிலே ஈடுபட்டு இறையருளையெல்லாம் நாம் பூர்ணமாக பெறுகின்ற வகையிலே அமைந்திருப்பது. நாளைய தினம் புரட்டாதி மாதம் பிறக்கின்றது. இன்றோடு இந்த ஆவணி மாதம் நிறைவு பெறுகிறது. நாளை புரட்டாதி மாத பிறப்பு. இந்த புரட்டாதி மாதம் பிறந்ததுமே நமக்கு பிதர்களுடைய கர்மாக்களுக்காக பிதிர்காரியங்கள் செய்வதற்குரியதாகிய மகாலய பட்ச ஆரம்பம் நாளை மறுநாள் புதன்கிழமை மகாலய பட்ச ஆரம்பம். இது 15 திதிகளுக்கு இந்த மாலய பட்சம் தேய்பிறை பிரதமையிலே ஆரம்பமாகி அடுத்து அமாவாசை வரையிலே இந்த 15 திதிகள் மாலய பட்சம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாலயம் என்றாலே மறைந்த பிதிர்களெல்லாம் கூட்டம் கூட்டமாக நம்முடைய இல்லங்கள் தேடி வருகின்ற ஒரு நிகழ்வு. இந்த புரட்டாதி மாதத்திலே தேய்பிறை பிரதமை முதல் அமாவாசை வரையிலே வருகின்ற 15 திதிகள். அவ்வாறு அந்த 15 திதிகளும் தாய் தகப்பன் இல்லாதவர்கள் தாத்தா பாட்டிக்காக அத்தை மாமாவுக்காக அண்ணா அண்ணி யாரெல்லாம் குடும்பத்திலே மறைந்தார்களோ அவர்களை வேண்டி விரதம் இருந்து தர்ப்பணங்கள் செய்வதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த நாளை மறுநாள் புதன்கிழமை முதல் தொடர்ச்சியாக 15 நாட்களுக்கும் தர்ப்பணம் செய்யக்கூடியவர்கள் செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 9 நாட்களுக்கு செய்து கொள்ளலாம். அது முடியாதவர்கள் 7 நாளுக்கு. அதுவும் முடியாதவர்கள் 3 நாளாவது. அதுவும் முடியாதவர்கள் கடைசி நாளிலேயாவது அமாவாசை என்றாவது இந்த மாலைய சிராதத்தை செய்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்லாமல் இந்த புரட்டாதி மாதம் பிறந்தாலே வருகின்ற சனிக்கிழமை புரட்டாதி முதலாவது சனிக்கிழமை சனீஸ்வர பகவானுடைய வழிபாடுகள். நாம் விரதமாக இருந்து தோய்த்துழைந்த ஆடைகள் அணிந்து ஆலயங்களிலே சென்று பிரார்த்தனைகள் செய்து இஷ்ட தெய்வங்களை குலதெய்வங்களை எல்லாம் வழிபாடு செய்த பின்பு நவகிரகங்களுக்குள்ளே மேற்கு திசை நோக்கி அமர்ந்திருக்கின்ற சனீஸ்வர பகவான் இந்த சனீஸ்வர பகவான் வேண்டி பிரார்த்தனை செய்து எள்ளெண்ணெய் தீபங்கள் ஏற்றி வைத்து வழிபாடு செய்தது. இவ்வாறு இந்த புரட்டாதி மாதத்திலே வருகின்ற சனிக்கிழமை ஒரு தனித்துவமான சிறப்பு. ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் நாங்கள் சனீஸ்வர பகவானை வேண்டி விரதம் அனுஷ்டிக்கலாம். இந்த புரட்டாதி மாதத்து சனிக்கிழமைகள் ஒரு தனித்துவமான சிறப்போடு கூடியது. எள்ளு சாதம் நிவேதனமாக அங்கே படைக்கப்பட்டு காக்கைக்கு உணவாக கொடுக்கின்ற பொழுதிலும் எல்லா விதமான தோஷங்களும் நீங்கக்கூடியது. பொதுவாகவே இந்த சனீஸ்வர பகவானுடைய அனுகிரகத்தை வேண்டி புரட்டாதி மாதத்திலே வருகின்ற ஒவ்வொரு சனிக்கிழமைகளும் விரதம் இருந்து சனீஸ்வர பகவானை வழிபாடு செய்து
கருங்குவளை மலர்கள் கிடைக்கக்கூடியவர்கள் அவற்றினாலே அர்ச்சனைக்கு கொண்டு போய் கொடுத்து அர்ச்சனை வழிபாடு செய்யலாம். அல்லது பன்னி பத்திரம் கிடைக்கக்கூடியவர்கள் அதை எடுத்து கொண்டு சென்று அர்ச்சனை வழிபாடுகள் செய்யலாம். இவ்வாறு சிறப்புகளோடு கூடியது இந்த புரட்டாதி மாதத்திலே பிதிரு காரியங்கள் மிக மிக முக்கியமானது. நாளை மறுநாள் புதன்கிழமை முதல் இந்த மகாலய பட்சம் ஆரம்பம். இவ்வாறு சிறப்போடு கூடியதாகிய இந்த நாட்களிலே நாமும் விரதம் இருந்து அனுஷ்டானங்கள் செய்கின்ற பொழுது எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்கும். எதிர்வரும் 20ஆம் திகதி வெள்ளிக்கிழமை சிலாபம் நாத்தாண்டி ஸ்ரீ பூர்ணாபுஷ்கலா சமேத கரிகரபுத்திர ஐயனார் தேவஸ்தானத்தினுடைய மண்டலாபிஷேக பூர்த்தி மகா சங்காபிஷேகம் நடைபெறுகின்றது. இந்த நிகழ்வில் கலந்து இறையருளை பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டேன் தமிழொளி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மன மகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன் மங்களான் சன் சுபம். இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே பெரும் மகிழ்வு கொள்கின்றேன். ஜெருசலேம் ஆலயம் யூத மக்களுடைய இறை மக்களுடைய இதயமாக கருதப்பட்டது. சிலர் இந்த ஆலயத்தை பார்த்து கவின்மிகு கற்களாலே கட்டப்பட்டு சிறப்பாக அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது, மிகவும் விலை மதிப்புள்ள பொருட்களாலே அழகுபடுத்தப்பட்டிருக்கின்றது என்று இந்த ஆலயத்தை பார்த்து அவர்கள் ரசித்து கொண்டிருந்தார்கள், பெருமிதம் கொண்டு கொண்டிருந்தார்கள். இந்த மக்களுடைய அடையாளம் இந்த ஆலயத்தை சார்ந்திருந்தது. அப்பொழுது இயேசு அவர்களுக்கு நினைவூட்டுகின்றார், இந்த ஆலயம் அழிக்கப்படும் என்று சொல்லி. இந்த இயேசு எதிர்மறையாக சிந்திக்கவில்லை. ஒரு குறிப்பிட்ட காலத்திலே மேலைத்தேயங்களிலே ஐரோப்பா வட அமெரிக்கா போன்ற நாடுகளிலெல்லாம் பெரும் பெரும் ஆலயங்களாக கட்டப்பட்டு பெரும் பெரும் கோவில்கள் அந்த மக்களினுடைய விசுவாசத்தினுடைய எதிரொலியாக இருந்தது. பல ஆண்டுகள் உழைத்து கட்டப்பட்ட இந்த ஆலயங்கள் பல இன்று பயன்படுத்தப்பட முடியாத, அவைகளெல்லாம் வெவ்வேறு நோக்கங்களுக்காக பயன்படுத்தப்படுகின்ற இடங்களாக மாறிக்கொண்டு வருகின்றன. ஏன்? மக்கள் தங்களுடைய விசுவாசத்தை வெளிப்படுத்திய அதே வேளையில் இந்த ஆலயத்தில் தான் எங்களுடைய விசுவாசம் இருக்கின்றது என்பதல்ல, வாழ்க்கையோடு அவர்கள் இணைக்க தவறியமை இதற்கு ஒரு காரணமாக இருக்கலாம். ஆலயத்திற்கு போவது ஒரு வழக்கமாக இருந்திருக்கலாம். இந்த ஆலயத்தை வைத்து தங்களுடைய அடையாளத்தை அவர்கள் பெரிதாக மதித்திருக்கலாம். ஆனால் அந்த ஆலயம்தான் அவர்களுடைய வாழ்வுக்கு வாழ்வினுடைய பொருளை கொடுக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பார்க்கின்ற பொழுது அதுவே ஒரு பிரச்சனை எழுந்திருக்கலாம். மக்களுடைய அடையாளங்கள் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றன. மக்கள் எதை பார்த்து தாங்கள் பெரியவர்கள் வளர்ந்தவர்கள், தங்களுடைய பண்பாட்டிலே தங்களுடைய கலாச்சாரத்திலே வளர்ந்திருக்கின்றார்கள், தங்களுடைய விசுவாசத்திலே இறை நம்பிக்கையிலே வளர்ந்திருக்கின்றார்கள் என்றால் அதை அந்த அடையாளப்படுத்துகின்ற அந்த அடையாளங்கள் மாறிக்கொண்டு வருகின்றன. இந்த ஜெருசலேம் ஆலயம் ஏன் அழிக்கப்படுகின்றது? மக்கள் இறைவனுடைய மக்களாக அந்த ஆலயத்திலே ஒன்று கூடினார்கள். ஆனால் அந்த ஆலயம் எப்பொழுதும் அவர்களுக்கு இறை பிரசன்னத்தை நினைவூட்ட மறந்துவிட்டது. அதனால்தான் இயேசு கூறுகின்றார்,
இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், மூன்று நாளிலே நான் கட்டுவேன் என்று. அழிவு, இப்படி பெரும் அழிவை அந்த மக்கள் புரிந்து கொள்ளவில்லை. உடல் தான் இறைவனுடைய ஆலயம் என்பதை, எங்களுடைய உள்ளத்தில் தான் தூய ஆவியானவர் குடியிருக்கின்றார் என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆலயங்கள் எல்லாம் நல்லம், இந்த ஆலயங்கள் கட்டப்பட வேண்டும், ஆலயங்கள் புனரமைப்பு செய்யப்பட வேண்டும், அழகுபடுத்தப்பட வேண்டும், மதிப்புக்குரியவையாக பரிசுத்தமாக அவர்கள் அதை நாங்கள் பராமரிக்க வேண்டும். அங்கு ஒன்று கூடுகின்ற பொழுது இறைவன் அந்த ஒன்று கூடலில் தான் பிரசன்னமாக இருப்பார், கட்டிடத்தில் அல்ல. மக்களுடைய உள்ளங்கள் ஆண்டவரை நோக்கி எழும்ப வேண்டும், திரும்ப வேண்டும். அதனால்தான் இந்த இறுதி வாரத்திலே இந்த வழிபாடுகளின் நாங்கள் இறுதி கால நிகழ்வுகள் பற்றி நினைவூட்டப்படுகின்றோம். எங்களுடைய வாழ்வினுடைய இறுதியிலே நாங்கள் இறைவனை அடைந்து விட்டோமா, கண்டு விட்டோமா, இறைவனை அனுபவித்திருக்கின்றோமா என்ற கேள்வியை நாங்கள் எழுப்ப வேண்டும். எங்களுடைய அடையாளம் கட்டிடத்தில் அல்ல, எங்களுடைய அடையாளம் எங்களுடைய ஆளுமையிலே, உள்ளத்திலே இருக்க வேண்டும். இறைவனுக்கு அருகாமையிலே நாங்கள் இருக்கின்றோம், இறை பிரசன்னத்திலே வாழுகின்றோம். ஒரு வழிபாடு முடிந்ததும் நீங்கள் சென்று வாருங்கள், திருப்பலி முடிந்து விட்டது என்பதல்ல, இந்த திருப்பலியை நாங்கள் தொடர்ந்து வாழுவோம் என்று. அந்த திருப்பலியிலே நாங்கள் நன்றி உணர்வோடு கலந்து கொண்டோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனுடைய அருளை வேண்டியிருக்கின்றோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் இறைவனோடு ஒன்றித்திருந்திருக்கோம். அந்த திருப்பலியிலே நாங்கள் மன்னிப்புக்காக வேண்டியிருக்கின்றோம். இந்த உயர்ந்த மதிப்பீடுகளையெல்லாம் நாங்கள் எங்களுடைய இல்லங்களிலே வாழுகின்ற பொழுதுதான் எங்களுடைய இல்லங்களெல்லாம் ஆலயங்களாக வருகின்றன. இறைவனுடைய பிரசன்னம் எங்களுடைய உள்ளங்களிலும் எங்களுடைய இல்லங்களிலும் நாங்கள் வாழுகின்ற குழுமங்களிலும் அது வெளிப்பட வேண்டும். இந்த இறைவனுடைய பிரசன்னத்தை நாங்கள் உணர்ந்து கொள்ளுகின்ற பொழுது ஒவ்வொன்றும், ஒவ்வொரு கணமும் எங்களுக்கு இறைவனுடைய ஆலயத்திலே வாழுகின்ற நேரங்களாக அமையும். எனவே இறைமகன் இயேசு இந்த ஆலயத்தை, இந்த எருசலேம் ஆலயத்தை இடித்து விட்டாலும் அவருடைய பிரசன்னம் உயிர்ப்பின் பிரசன்னமாக எங்கள் மத்தியிலே இருக்கும் என்பதை எங்களுக்கு இடித்து சொல்லுகின்றார். இறைவனுடைய வார்த்தை எங்கள் ஒவ்வொருவருடைய உள்ளத்திலேயும் தங்கி எங்களுடைய வாழ்வு எப்பொழுதும் இறைவன் குடில் கொள்ளுகின்ற ஆலயத்திலே வாழுகின்ற வாழ்வாக அமைவதற்கு இறைவனை பார்த்து அருள் வேண்டுவோமாக. ஆமென். அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தயீனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நுஃமினு பிஹி வ நதவக்கலு அலைஹி வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் சய்யிஆத்தி அஃமாலினா மன் யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மன் யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு ஃப அஊது பில்லாஹி மின ஷைத்தானிர் ரஜீம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் الذي خلق الموت والحياة ليبلوكم أيكم أحسن عملا وهو العزيز الغفور صدق الله العلي العظيم கண்ணியத்திற்குரிய அன்பார்ந்த நேயர்களே, சகோதரர்களே, அல்லாஹு தாலா இந்த உலக வாழ்வை எமக்கு ஒரு குறுகிய கால அவகாசம் உள்ளதாக ஆக்கி தந்திருக்கின்றான். ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்வும் மிக வேகமாக துரித கதியில் சென்று கொண்டிருப்பதை நாங்கள் பார்க்கலாம். சிறுவர்களாக இருந்தவர்கள் வாலிபர்களாக மாறுகிறார்கள், வாலிபர்களாக இருந்தவர்கள் வயோதிபர்களாக மாறுகின்றார்கள். குறுகிய காலத்திற்குள் இந்த வாழ்க்கை முடிந்து ஒவ்வொரு 10 வருடமும் கடக்கின்றது. அந்த 10 வருடத்திற்கு பின்னால் திரும்பி பார்த்தால் 10 வருடம் மிக வேகமாக சென்றிருப்பதை எல்லோரும் அளவலாவுவதை, கதைப்பதை, உரையாடுவதை நாங்கள் கண்கூடாக கண்டு கொண்டிருக்கின்றோம். ஏன்? குறுகிய கால வாழ்க்கை தான் மனிதனுடைய அவகாசமாக இருந்து கொண்டிருக்கின்றது. இது அல்லாஹு தாலாவின் புறத்திலிருந்து வழங்கப்பட்டது. இதனைத்தான் அல்லாஹு தாலா அல் குர்ஆனிலே அல்லதி கலக்கல் மௌத்தவல் ஹயாத்து, நாங்கள் இந்த இறப்பையும் ஹயாத் என்கின்ற இந்த வாழ்வையும் உங்களுக்கு வழங்கியிருப்பது எதற்காக?
லியபுலுவக்கும் ஐயக்கும் அஹ்சனு அமலா. யார் சிறந்த நல்ல காரியங்களை நிலைநாட்டுகின்றார் என்பதை பரீட்சித்து பார்ப்பதற்காக என்று அல்லாஹு தாலா குறிப்பிடுகின்றார். சிறந்த நற்காரியங்கள் என்று சொன்னால் என்ன? இவையெல்லாம் அல்லாஹ்வினால் ஏவப்பட்டுள்ளதோ, அல்லாஹ்வினால் அவனுடைய அல்குர்ஆனிலே ஏவல்களாக செய்யக்கூடிய விடயங்களாக கட்டளையிடப்பட்டுள்ளதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன்மாதிரியாக காட்டி தந்திருக்கின்றார்களோ, அவை அனைத்தும் நல்ல செயல்கள். கெடுதியான செயல்கள் என்று சொன்னால் என்ன? இவையெல்லாம் மோசமான பாவமான காரியங்கள் என்று அல்லாஹு தாலாவினால் தடை உத்தரவு புறப்பிக்கப்பட்டிருக்கின்றதோ, கட்டளை விதிக்கப்பட்டிருக்கின்றதோ, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்களோ, செய்யாமல் தவிர்ந்திருந்தார்களோ, அவை அனைத்தும் கெட்ட செயல்கள், தீய செயல்கள். எனவே அது எந்த வழியில் அது நோக்கப்பட்டதாக இருந்த போதிலும் அது நல்ல செயல் என்று ஏவப்பட்டதுதான் நல்ல செயல். ஹலால் ஹராம், நல்லது கெட்டது, சுத்தமானது அசுத்தமானது, நாகரிகமானது நாகரிகமற்றது என்று பல வழிகளில் இஸ்லாம் நல்ல விடயங்களை காட்டி தந்திருக்கின்றது. அதிலே அடிப்படையானதுதான் மக்களுடன் நல்ல முறையில் நடந்து கொள்வது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு ஹிஜ்ரத் எனும் அந்த இடம்பெயர்வு நகர் அல்லாஹ்வுக்காக வேண்டி ஊரை விட்டு சென்றதன் பின்னால் அவர்கள் செய்த உபதேசம் என்ன? அஃசு சலாம் அத்தீமு தாம் சல்லுவலன்னா சின்னயாம், மக்களுக்கு மத்தியில் சலாம் எனும் முகமனை பரப்புங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு, உங்கள் மீது சாந்தியும் சமாதானமும் உண்டாவதாக என்று ஒரு மனிதனை பார்த்து முகம் மலர்வது, முகமன் கூறுவது, அது ஒரு அவனுக்கு செய்கின்ற பிரார்த்தனையாகவும் நலவான செயலாகவும் இருக்கும். அத்தீமு தாம், மக்களுக்கு உணவளிப்பது, அவர்களை அல்லாஹுடன் தொடர்பாக்குவது, அவர்களுக்கு உணவளிப்பது அவர்களுக்கும் எங்களுக்கும் உடைய நல்லுறவை உண்டாக்குகின்றது. அதே போன்று சல்லு வளநாசின்னே, ஆம், மக்கள் தூங்குகின்ற நேரத்தில் அவர்களுக்காக வேண்டி எழுந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவது இருக்கின்றது. இதுவும் நல்ல செயலாக இருந்து கொண்டிருக்கின்றது. பாதையில் கிடக்கின்ற கல் முல்லை அகற்றி ஓரமாக போடுவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெற்ற தாயினுடைய அன்னையினுடைய முகத்தை பார்த்து மலர்ந்த முகத்துடன் அவை அந்த அன்னையை தாயை நோக்குவது கூட தர்மம் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். இவ்வாறு சில சிறிய நல்ல விடயங்களை எங்களுடைய வாழ்வில் அல்லாஹுக்காக வேண்டி பின்பற்றுவதனூடாக அல்லாஹு தாலா உலகில் எங்களுக்கு ஏவியிருக்கின்ற கட்டளைகளை நிலைநாட்டுவதற்குரிய பெரிய பாக்கியத்தை அல்லாஹு தாலா அருள்வான். எனவே இந்த விடயங்களை எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் நம் அனைவருக்கும் அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.